பார்த்தால் அவர்களுடைய தோழர்களே, பெரியவர்கள் வணக்கத்தை முடிக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை நாதா அவர்களோடு மிக நெருக்கமான அனர்த்தமான ஒரு ஊழியராக நான் அவர்களிடம் பணி செய்தேன். காரணம், என் தந்தை தோழர் கவிதை நாராவும் மிக சிறந்தவர்களாக நட்பு பாராட்டி பேசக்கூடியவர்கள். உழவருக்கு உயிரிடைய பொறுப்பாளராக கட்சியில் நாராவர்கள் தான் சேர்ந்தார். அப்பொழுது வரும்பொழுது கவிதை நாராவில் எங்களுக்கு வரும்பொழுது என் தந்தையை அவர் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்கிறேன். ஒரு தம் கொடு நாய்க்கிறேன், ஒரு தம் கொடு நாய்க்கிறேன். எங்கள் அப்பாவும் சுற்றி பிடிப்போம், இவரும் சுற்றி பிடிப்போம். உடனே அந்த புகையை எடுத்து மடித்து உடனே குறிஞ்சி இவர் கொத்துவார், ஏன் நீ தம் அடிக்கிறேன். அவர் ஒரு தமிழ் தந்து செல்லத்துக்கு எங்கள் அப்பா நினைப்பாங்க. அவருடைய சிறந்த இது அது வந்து அது ஒரு தோழமை, அது ஒரு தோழமை. இது எனக்கு கண் முன்னால் அப்படியே இருக்கும். அதேமாதிரி எங்கள் அப்பா அஞ்சாறு வேலை சேர்ந்து வராருன்னா ஒரு தசம் கண்ட மாதிரி நானும் அப்பா வீட்டில் செஞ்சிச்சு தான் வருவோம். எங்கள் அண்ணன் அப்பா செஞ்சேன். அந்தளவுக்கு உற்ற நட்பு என்பது அவருடைய காலத்தில் கட்சி ஒரு தொடர்பு, குடும்பத்தோடர்கள் தொடர்பு என்பது இருந்தது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். இன்னொன்று, கட்சியில் பயிற்றுவிக்கின்ற முறை அது ரொம்ப முக்கியமான விஷயம். மாறாவது இந்த பகுதிய பொறுப்பாளர். நான் அன்றைக்கு செயலாளராக தேர்வு செய்யப்பட்டேன். இல்லப்பிள்ள சார் தான் ராஜன் சொன்னார், சாயக்கார் வேண்டும் தான். அப்பொழுது என்னுடைய பொறுப்பாளர் அடிப்படையில் கவிதை நான் அழைத்து செல்ல வேண்டும், சைக்கிள் தான் செல்ல வேண்டும். சில நேரங்களில் என்னை உட்கார வைத்து அவர் செல்வார், சில சமயங்களில் நான் அவர் உட்கார வைத்து செல்வேன். அப்போது ஒரு கிளையில் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி பேசணும், நீ பேசணும், அப்படி பேசினா அதில் இருக்கிற தவறுகள் குறித்து இது மாதிரி இருக்குது எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவானந்தம் இருக்குதுன்னு சொன்னால் கவிநாதாவை யாரும் மாற்ற முடியாது. இப்போ சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க, அந்த கையெழுத்து போட்ட கட்டையை அவர்லாம் கையெழுத்து போட்டார், யாரை கொடுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறான். அது மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் நாங்களாம் எல்லாம் கொடுக்கணும் கையெழுத்து கொடுக்குறோம். நாய கையெழுத்துனா நீதிபதிக்கு சமம் கொடுக்குறாரு. அங்கே எங்களுக்கு இருந்த ஆர்வம் என்னன்னா, ஒரு சர்ச்சைக்கு சுத்தமாக நடத்தி நாங்கள் கூறு வெட்டோம். பின்னால் அது பிரச்சனை வந்து தவியை தலையிட்டு கவிதை நாடாவில் வந்து பேசி ஒரு சுமமாக அதை முடிக்க முடியும். என்ன கலைநாடு சுட்டிக்காட்டாங்க, இந்த உபயோகப்பட்ட போகக்கூடிய தண்டல் வீதி பேர் அங்கே இருக்கிற மக்கள் பல பேருக்கு பட்டா மாதநகர் வெங்கடாநகர் பக்கத்தில் பட்டா ஜீவா நகர் பேர் வச்சது அவர் தான். இந்த மாதநகர் பேர் வச்சதும் நாராவது
அடிபம்பு போடணும். அடிபம்பு போட்டு கொடுத்தோம். ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ வந்து பாலநகர் சின்ன நெருமேடு, இது பெரிய நெருமேடு, அங்கே வந்து தண்ணி இல்லை. அப்போ நான் எப்போ நானாட்டம் பேசுவேன், இந்த மாதிரி தண்ணி இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அப்போ ஊர் கூட்டத்தில் அவனை போட்டு நம்ம அவர் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்னது மட்டும் இல்லை, செய்ய மாட்டேன் சவுகர் அடிப்பாங்க. மண்ணால் போட்டார் என்ன செய்ய சவுகர் ஏங்க செய்யலான்னு தானே அடிப்பான்னு சொன்னேன். ஒன்று அடிப்பேன் நான் சொன்னேன்னு கேட்டேன். என்கிட்டே பிள்ளைங்க பேசுகிறேன். ஒன்னே போட்டார். அப்பொழுது உத்தரப்பாட்டில் சேர்ந்த ஒரு பெருமி இருந்தார், மாபெரும் பெருமா இருக்கார். இவன் சொல்கிற ரெண்டு இடத்துல போட்டு போகிறேன்னு இந்த அடிப்பம்பு போட்டாச்சு. அப்போ அடிப்பம்பு போட்டோடனே மக்களுக்கு பெரிய மறைச்சு அடிப்பம்பு போட்டதுங்கிறது வச்சு இருந்துச்சு. அப்பொழுது அக்டோபர் மாதம் 2nd வந்து கிராமப்புற வளர்ச்சி தினம் மாதம் கொண்டாடுறாங்க. ஏன்னா காந்திஜி இந்த தினம். அப்போ நான் வந்து சொந்த முயற்சி எடுத்து அந்த பொம்மையில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்வேன். அப்படி செய்யும் பொழுது முகந்தான் ஐஏஎஸ் இருந்தார். இவர் செயல்பாட்டை பார்த்து உலகமாக செய்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த புகைப்படம் உலக நகராட்சி ரொம்ப நாளாக இருந்தது. அது நானும் பெரிய பெரிய மக்களை திரட்டி உண்டு பண்ணிட்டு இந்த கிராமப்புற வளர்ச்சிக்காக காந்தி மகாத்மா காந்தியினுடைய பேரை சொல்லி நடத்தக்கூடிய விஷயம். அந்த சமயத்தில் நான் சொன்னேன், என் ஊரில் லெட்டின் இல்லைங்க, அது கட்டினேன் என்ன முதல்ல சொல்ல வேண்டியது இல்லைங்க கட்டியாக ஒன்று. இப்போ ராஜன் அண்ணன் வந்து கோந்தபாணி அவர் கூட அந்த ஊரில் போய் அவன் சொல்ற இடத்துல லெட்டின் கட்டினு அப்படின் ட்ரெண்டெல்லாம் ஒன்று கிடையாது. நான் சொத்தாரு கட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கக்கூசி திறக்கூடாது நோட்டீஸ் கக்கூசி திறக்கிறதுன்னு இந்த நோட்டீஸ் கொடுத்தேன். என்னடாது கக்கூசி திறக்கூடாது போட்டுக்கிட்ட இல்லைங்க கக்கூசி திறந்து விட்டேன். ஃபங்க்ஷன் காந்திஜி பேர முடியாது. உடனே என்ன பண்ணாருன்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டு உடனே எல்லாரும் கூட்டார் வாங்கினார். நேராக போனார் அந்த கலவரத்தில் உள்ளே போனார். சிறு பேசுறார், ஏன் நான் திறந்துட்டா இனிமேல் போங்க. அவர் திறந்த மாதிரியே சொல்லுவாங்க. கைப்பட திறப்படாமல் போட்டான். என்ன திறக்கிறாங்க திருமணம் வந்து இந்த தமிழ் மசிதல் பார்த்துக்கணும். இது நகைச்சுதான் இல்லை, அவருடைய சிந்தனை வந்து மக்களுக்காக. அது என்பது பண்பட்ட சிந்தனை. இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தேன். இன்னைக்கு சில பேர் வந்து பெரிய அரசியல் தலைவர் இருக்காங்க, ஜாதி தலைவர்களாக இருக்கோம், பேர் போட்டுக்கிறாங்க சில பேர்லாம். அன்னைக்கு கூட சில பேர் பார்த்தேன். அவங்க அப்பா ஒருத்தர் குட்டுப்பாளையத்தில், அவருடைய அண்ணன் பேர் ஒருத்தர் வந்து கனகராஜன் இருந்தார். இப்போ பிஎஸ்சி எலெக்ஷன் நிற்கிறார் 71. நாங்கள் உள்ளப்போ போகும்பொழுது அவர் தான் அவங்க கவுண்டருக்கு பேர் போடுகிறாங்க. இப்போ இருக்கிறாங்க என் அப்பா அவர் பேர் கூட இருக்கேன். வந்து உள்ளே வந்தோடனே நானும் அவங்க தொகுதியாக வருது இந்த முனிசிபலில் நானும் ரெட்டியாப்பள்ளம் போயிட்டு கோட்டமலை குடும்பங்களுக்கு வந்து பேசுகிறேன். அப்போ ரெட்டியாப்பள்ளம் தொகுதியில் நானாக பொறுப்பெடுக்கிறேன், நான் கூட இருந்து உள்ளே வரும்பொழுது தான் பெரிய தகராறு பண்ணுறேன். தகராறு இருக்கும் பொழுது நானாக நிற்கிறார். பக்கத்தில் வந்து எங்கள் மாமா அவர் பெரிய நிராசார் பிஎஸ்சி நண்பர் அவர் வந்தார். மாமா அவர் நானாக பக்தியானவர். அவன்
சொன்ன உடனே என் மாமா தான் முதல்ல சொன்னார், முதலா அவன் போய் பலா பலான் பின்னால பெரிய ரவுடி நாங்க அவர் பிள்ளை ரவுடியா இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. அப்ப நான் மாமான்னு வாங்கிட்டேன். எங்கடா அடிக்கடி ஜாக்கிரதை சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எதிர் நீச்சு போட்டு வாழ்ந்தவர் வாழ்க்கையில் அரசியல், ஆனால் நேர்மையாக உறுதியாக மக்களுக்கு கொண்டாடுவது என்ற நிலையில் அவர் சிறிதும் பிழவில்லாமல் மக்களுக்கான நிர்வாகத்தை நடத்திய பெருமை மேயர் என்ற அந்த ஆளுமைக்கு அர்த்தமுள்ள தலைவராக தோழராக நின்று செயல்பட்டவர் கவிஞர் அவர்கள். எனதான் அவரிடம் பயன்ற பல விஷயங்கள் என்று அரசியல் வாழ்வுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. எனக்கு ரெண்டு இடத்துல வேணாம் கொடுத்தாங்க. நான் ஒன்று பால் சொசைட்டி கொடுத்தாங்க, பால் பண்ணாங்க. கொடுத்துட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா ராஜினா பண்ணிட்டாங்க, ராஜினா பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பால் இல்லை எங்கள் அப்பா பெரிய மேஸ்திரி, அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனார். ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது நான் சொல்கிறேன், பிஎஸ் சொல்கிறார், பிற கொண்டு போய் எங்கள் கிளாக் ஆகணும். நான் உடனே போனேன். அந்த ஐஏஎஸ்ஐ புகழ்ந்த வந்து எனக்கு தெரியும். ஏன்னா பால் சொசைட்டியில் அந்த ஊழல்லாம் என்ன பண்ணால் அவங்க அட்டையே அப்போ என்னை கூப்பிட்டு பேசுகிறேன். இந்த சமயத்தில் நான் அங்கே போனோடனே ஒரு நல்லா புரிஞ்சுக்கினேன். எங்கள் அப்பா மகன் பழக்கம் உடனே வேலை கிடச்சேன். விஷயம் என்னன்னா, விஎஸ் வேலை வாங்கி கொடுத்து என்னை ட்ரைனிங் பண்ணாங்க. தொழிலாளர்கள் பழக்கத்தில் அங்கே நிர்வாகிகளே பழக்கத்தில் இங்கே உடனே ராஜினாமா பண்ணிட்டு. அப்போ நான் நமக்கு குரு நான் உண்மையிலே கடை நான் சொன்ன மாதிரி சொன்னார், ஏய் நான் அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, சொத்துக்கள்டா கச்சேரி இல்லைடா, நம்ம நேரம் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க. நான் கிடப்பிடா சொன்னேன், நல்லா சொல்லிட்டாரு. அது மேலே மாற்ற கருத்து இல்லை, ராஜினா பண்ணேன் சென்னைக்கு. நான் சொல்கிறது காரணம் என்னன்னா, ஒரு கட்சி தோழருடைய வாழ்வையிலையும் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இருந்து வந்து பல பேர் என்ன சொன்னாங்க, இந்த இடம் கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இடம் சேர்ந்த. அப்போ கூட நான் இந்த இதில் வரும் பொழுது நான் தான் இளைஞராக எல்லாம் வயசாக தான் அதில் சும்மா நாராயிட்டேன். அப்போ தான் சொன்னார், இளைஞர் மாணவர் அமைப்புகள் தொடங்கினான். அவர் கையால் இருந்து டாப் பண்ணி சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த கூட்டத்தை தான் முத முத மாணவர் இளைஞர் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு மாணவர் பண்ணணும் என்ற அடிப்படையில் செய்யப்படுது. அது உந்து சக்தியாக இருந்தவர் கவிஞர் நாராயணன் அவர்கள் நேரத்தில் பதிவு செய்து நிறைவு செய்து